இன்றைய ஸ்ரீ தாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே. ஓம் சிவ சிவ ஓம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வழிபாடு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நிறைய நேயர்கள் கேட்டுருந்ததுக்கு இணங்க, முனீஸ்வர சுவாமியோட வழிபாடு. இந்த முனீஸ்வர சுவாமி, இப்போ இந்த முனீஸ்வர சுவாமி அப்படின்னாலே வந்து நிறைய பேருக்கு மனசில் வர்றது என்ன, நம்ம பாடிகார்டு முனீஸ்வரர் இந்த பக்கம் இருக்கிறவங்க. நம்ம தெற்கு பக்கம் போனீங்கன்னா நம்ம அண்ணன் பாண்டி முனி. அப்படிங்கும்போது என்னடா அண்ணன் பாண்டி முனின்னு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. ஒரு தடவை கோயிலுக்கு போய் பாருங்கள், அந்த பாண்டி கோயிலுக்கு. பாண்டி முனீஸ்வரர் மாதிரி பேசும் தெய்வம் வந்து அது அப்படிப்பட்ட தெய்வங்க. இதெல்லாம் ஏன் நம்ம எல்லாத்தையுமே இந்த ஒரு நிகழ்ச்சியில் சொல்கிறோன்னா, மெயின் ரீசன் என்னென்னா, நிறைய தேவதானா சில தெய்வங்களை வந்து கும்பிடுறதுக்கே சில பேர் பயப்படுறாங்க. அப்படிங்கும்பொழுது அவங்க பார்க்குறதுக்கு உக்ரமாக இருப்பாங்களே ஒழிஞ்சு குழந்தைத்தனமாக உங்களை காப்பாற, அதாவது குழந்தைனா அப்படி ஒரு பாசத்தோடு இருப்பாங்க, புரிஞ்சுக்கோங்க. எப்படின்னா உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம், ஒரு கீறல் விட்டால் கூட அவங்களுக்கு கோபம் வந்துடும். அதாவது மனிதர்கள் தாங்க முன்னாடி சிரிச்சிக்கிறது, பின்னாடி குத்துறது, இதெல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் அந்த தெய்வங்கள் மட்டும் எப்படின்னா, நல்லா யோசிச்சு பாருங்கள். இப்போ நம்ம ஒரு மனுஷன்ட்ட பழகிறோம், ஒரு வேளை அவங்க உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக இருக்காங்க, ரோட்டில் ஏதோ உங்களுக்கு கெட்டது நடந்துருதுன்னா அவங்க பக்கத்தில் இருந்தாங்கன்னா பார்த்து சும்மா இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க. உண்மையானவர்களாக இருந்தால் அவங்க எதாவது காப்பாற்றுவாங்கள்ல. அப்போது இந்த மாதிரி ஒரு மனிதனுக்கே அப்படி சிந்தனை இருக்கும்போது, நீங்கள் அன்போட பரிவோட அந்த சுவாமியை ஒரு அன்போடு நீங்கள் வணங்கி வரும்போது, வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தாருக்கு யாண்டும் இடும்பையில், அதாவது சுவாமியை வணங்கணும், அது நம்மளோட கடமை, அது நம்ம பெருமை அல்ல. அப்படிங்கும்பொழுது அது அன்போட, ஒரு காதலோட, ஒரு லவ்வோட அப்படி அடி அதுலேருந்து அப்படி நீங்கள் லவ் பண்ணி பாருங்கள் சுவாமியை, அது வந்து உங்களை அப்படியே காதலிக்க ஆரம்பிச்சிடும். அந்த சுவாமி உங்களை அப்படி பண்ண ஆரம்பிச்சிருச்சுன்னா, உங்களுக்கு யாராவது ஏதாவது ஒரு கீறல் கொடுத்தா கூட அது போய் கேட்கும். அதுக்கப்புறம் எந்த மந்திரத்துக்கும் மந்திரம் இருந்தாலும் சரி, எந்த தந்திரமாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அது என்ன ஒரு கேட்கணுமோ உரிமையோடு என் பக்தன் அப்படி செஞ்சியேன்னு கேள்வி கேட்டுரும். அப்போது அவங்க மாறிடுவாங்க. இதுதாங்க அதில் உள்ள சூட்சமம். அப்போ அந்த முனீஸ்வர பகவான் வந்து இந்த வழிபாடுகள் செய்கிறதுனால நமக்கு என்ன கிடைக்கும், காத்து நிற்பார் முனீஸ்வர பகவான். இதுக்காக இவர் காவல் தெய்வம்னு நினைக்கக்கூடாது. பல குடும்பங்களில் வந்து முனீஸ்வரர் வந்து குலதெய்வமாக வழிபடப்படுது. இது எல்லா இடத்துலையும் பறந்து விரிந்து உள்ளது. தமிழர்கள் எங்கெல்லாம் இருக்காங்களோ, அது மலேசியாலேயும் சரி, சிங்கப்பூர்லேயும் சரி, ஆஸ்திரேலியாவில் சரி, யூகேல சரி, எல்லா இடத்துலையும் தமிழர்கள் எங்கெல்லாம் நம்ம தமிழ் பேசும் நபர்கள் இருக்காங்களோ அங்கெல்லாம் முனீஸ்வர சுவாமியோட வழிபாடு உண்டு. அதே மாதிரி இந்த முனீஸ்வரரோட தன்மைகள் வந்து நேராக நின்று பேசுவார் நம்ம முனீஸ்வர சுவாமி. எந்த ரூபத்தில் வருவார்னு சொல்லப்படுதுன்னா, ஒரு வயதானவர் தோற்றத்தில் நல்ல வெள்ளை சட்டை வெள்ளை வேட்டி கட்டிண்டு, சில பேர் அந்த முனீஸ்வரரை உணர்ந்தவர்கள் கீழே எழுதலாம் கமெண்ட் பாக்ஸில், சரியா? அப்போது வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை போட்டுண்டு, நல்ல தாடி வச்சுண்டு, அதே மாதிரி இதெல்லாம் நம்புகிறவர்களுக்கு அவர் வந்து நடராஜர் அப்படின்னா காப்பாற்றிடுவார். அதுக்கு சொல்ல வரேன், நம்பினால் நடராஜன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி விஷயத்தில் முனீஸ்வரரை நம்பி எனக்கு சூட்சம ரூபத்தில் வந்து காட்டுனா இந்த ரூபத்தில் தான் வராருன்னு சொல்லிட்டு நிறைய இதில் சொல்லப்படுதுங்க. அப்போ வந்து காட்சி தராருன்றதும் உண்மையே. அப்போ அந்த முனீஸ்வர சுவாமியை நீங்கள் வழிபடும் பொழுது இவர் சிவஸ்வரூபம்னு சொல்லப்படுது. அப்போ நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவரை நீங்கள் வழிபட உங்களுக்கு என்ன நன்மைகள் கிடைக்கும், எல்லா விதமான நன்மைகளும். சில முனீஸ்வர சுவாமியோட கோயில்களில் வந்து குறி சொல்லக்கூடிய அமைப்புகளும், அந்த வாக்குகள் பழிக்கக்கூடிய அமைப்புகளும். இப்போ பாண்டிமுனி கோயிலுக்கெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா அங்கே சுவாமி வந்து குறி சொல்லக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதே மாதிரி இப்போ நான் சொல்கிறது சத்தியம், சரிங்களா? எத்தனையோ மதுரை பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள், பாண்டிமுனியை கும்பிடக்கூடிய நபர்கள் வந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு எங்கள் சாமி சொல்லி நான் வந்தேங்கன்னு சொல்லி எத்தனையோ பேர் வந்து சில கலைகள் கற்றுட்டு போயிருக்காங்கன்றது அவங்கவுங்களுக்கு தெரியும். அதே மாதிரி ஒரு மேடம் வந்து இருக்காங்க தாம்பரம் பக்கத்தில், அவங்க குடும்பத்தோடு வந்து கற்றுக்கிட்டு போனதும். எதுக்காக சொல்கிறேன்னா, அவரெலாம் வந்து கதவை தட்டி வந்து சொல்லிட்டு போவாருங்க பாண்டி முனீஸ்வர பகவான்லாம். அதே மாதிரி முனீஸ்வர பகவான்லாம் பேசக்கூடிய தெய்வம். நான் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன், நான் ஐ ப்ரொமோட்டிங் மை செல்ஃப் கிடையாது, நான் எதாவது கடவுளை ப்ரொமோட் பண்ணுறேன்னே கிடையாது. இதெல்லாம் நீங்கள் சுவாமியை நீங்கள் வந்து அதை நீங்கள் வழிபாடுகளுக்குள்ளே நீங்கள் இறங்கிட்டது பின்னாடி வாழ்க்கை பிரகாசமாகும் நண்பர்களே. அப்போ இந்த மாதிரி தெய்வங்கள்லாம் பார்க்குறதுக்கு உங்களுக்கு சின்ன சின்ன தெய்வங்களாக தெரிஞ்சாலும் கூடையே வந்து நின்று காப்பாற்றும். அப்படிங்கும்போது தேவையில்லாத விஷயங்களில் போய் நீங்கள் மாட்டிக்க மாட்டீங்க. இதை பண்ணால் அது மாறிடுமா, அதை பண்ணால் இது மாறிடுமா, பச்சைக்கல் போட்டால் மாறிடும், மஞ்சக்கல் போட்டால் மாறிடும், இதை உடச்சா மாறிடும், இது இந்த இடத்துக்கெல்லாம் நீங்கள் போகவே மாட்டீங்க. இதுக்குள்ளே நீங்கள் ஆழமாக போயிட்டு தெய்வமே உங்கள் முன்னாடி வந்து நின்றுத்து சந்தோஷத்தை உங்கள் வழிகாட்டி எடுத்துனா, நீங்கள் அதுக்குள்ளே உங்களுக்கு ஒரு பரஸ்பரமான காதல் வந்துடும் சுவாமி மேலே.
அப்போ அவரே உங்கள் கூட வழிகடத்தை கொண்டு போயிடுவார்ல. அதுதான், அதுக்கு தான் நம்ம அந்த முயற்சி எடுக்கிறோம். ஸோ அந்த வழிபாடை நீங்கள் தொடர்ந்து செய்யும் பொழுது அந்த தெய்வத்துக்கும் வந்து சில வேண்டுதல்கள்லாம் நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா, அது ஆடோ அது எங்கே என்ன முறைகள் அதெல்லாம் அந்த கோயிலில் கேட்டால் சொல்லுவாங்க. அது என்ன முறைகள் கேட்டிருந்தீங்களோ அதை கொடுத்துருங்க. ஏன்னா அந்த பாண்டி முனியாக இருக்கட்டும், எந்த ஒரு முனீஸ்வர சுவாமியாக இருக்கட்டும், இதில் உக்ர முனியும் உண்டு, ஏழு வகையான முனீஸ்வர வழிபாடும் உண்டு. அந்த வழிபாடுபடி எந்த முனீஸ்வரருக்கு நீங்கள் எந்த வழிபாடுகள் பண்ணியிருந்தீங்களோ அது வந்து நேர்த்திக்கடன் செலுத்துங்க, இல்லைனா அவங்க வந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி சில பேரோட குடும்பங்களில் பார்த்திங்கன்னா வீட்டிலேயே குலதெய்வமாக வச்சு செங்கக்கல் வச்சு கும்பிட்ற வழக்கங்கள் உண்டு. தயவு செய்து சொல்கிறேன், உங்களுக்கு குலதெய்வமாக இருந்தால் மட்டுமே முனீஸ்வர சுவாமியே, நீங்கள் ஏழு முனியில் எந்த முனியோட தெய்வமாக இருந்தாலும் நீங்கள் குலதெய்வமாக இருந்தால் உங்கள் வீட்டில் வச்சு கும்பிடலாம். பட் அப்படி இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க மாடியில் வச்சு கல் வச்சு கும்பிட்றது, இதெல்லாம் வந்து உங்களுடைய குல வழக்கம் இல்லாமல் தயவு செய்து செய்யாதீர்கள், சரிங்களா? அது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான தெய்வங்க. எப்படி பெரியாண்டவர் சுவாமி வந்து ஒரு பவர்ஃபுல்லான தெய்வமோ, அது மாதிரி முனீஸ்வர சுவாமி சாதாரண தெய்வம் கிடையாது. அப்படிங்கும் பொழுது அந்த இது நியமானுஷ்டானங்கள் செய்யும் பொழுது, அதே மாதிரி சில பேர் பிறை வைத்து மொட்டை மாடியில் வச்சு வழிபாடுகள் செய்யக்கூடிய அமைப்புகளும், சில பேர் சொல்லிட்டாங்கன்னு சொல்லி, அதாவது திசை பார்த்து வரக்கூடியவங்க, ஐயோ இங்கெல்லாம் சாமி வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கன்னு குலதெய்வத்தை தூக்கி போடுறவங்கலாம் சில பேர் வந்து சொல்கிறாங்க. இதை தூக்கி போட்டுடலாமா? பண்ணக்கூடாது, மகா தப்பு. நீங்கள் உங்கள் குலதெய்வத்தை வந்து வெளியே சொல்கிறாங்கன்னா இது யார் சொன்னாலும் கேட்கக்கூடாது நீங்கள். அதனால் அந்த குலதெய்வம் உங்களை காத்து தான் நிற்குமே ஒழிஞ்சு, எங்களை மாதிரி கன்சல்டன்ட் சொல்கிறாங்கன்னு குலதெய்வத்தெல்லாம் வெளியே தூக்கி போட்டுறாதீங்க. ஸோ இந்த முனீஸ்வர சுவாமியை நீங்கள் வழிபட உங்களுக்கு எல்லா விதமான செல்வங்களும் உங்கள் கூடையே வந்து பல தேவதா, அவருக்குன்னு முனீஸ்வர சுவாமிக்கு கட்டுப்பாட்டில் சில பரிவார தேவதாவும் உண்டு, அவர்கள்லாம் அப்படியே உங்களுக்கு கண் கூட பிரத்யட்சமாக காப்பாற்றிகிட்டே வருவாங்க. இப்போ இந்த மாதிரி விஷயங்களை காக்கும் தெய்வமாக முனீஸ்வரரை நீங்கள் வழிபட உங்களுக்கு மாபெரும் வெற்றிகள் கிடைக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி விஷயங்களில் ஒரு நோய்வாய்ப்பட்டிருந்தாலும், அதே மாதிரி குழந்தை பேறு பிரச்சனைகள் இருக்கக்கூடியவர்களும் இந்த முனீஸ்வர சுவாமியை கும்பிட கும்பிடவும் நல்ல மாற்றங்கள் கிடைக்கிது. அதுக்கான பாதைகளை கொடுப்பாங்க. சில பேர் கேலி பண்ணுவாங்க, மந்திரத்தால் மாங்காய் காய்க்காது, மந்திரத்தால் மாங்காயெல்லாம் காய்க்காது. ஆனால் அந்த சுவாமி வந்து என்ன பண்ணுவார்னா அதுக்குள்ளே வழிகாட்டுவார். உங்களை வழிகாட்டும் போது என்ன ஆகிடும் அப்படின்னா அதுக்கான டாக்டர்ஸ் கொடுப்பாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல தெய்வ மனுஷர் உபேனா அப்படிங்கும் பொழுது, இந்த மாதிரி விஷயங்களை கொடுக்கும் பொழுது நல்ல மாற்றங்களும் ஒரு வெற்றி பயணமும் உங்களுக்கு கிடச்சின்னு இருக்கும்ன்றதும் உண்மையே. இந்த மாதிரி குறைகளாக இருக்குது, ஒரு சில திடீர்னு ஒரு தடைகள் வருது அப்படின்னா உங்கள் சுய ஜாதகத்தை உங்களுக்கு பிடித்த ஜோதிடரிடம் போய் கலந்து அதுக்குள்ள வழிபாடுகளையும் நீங்கள் செஞ்சுண்டு தொடர்ந்து. இதை சொல்கிறதுக்கான மெயின் காரணமே என்னென்னா, சுவாமிக்கு அடுத்த இடத்துல சுவாமியால் சொல்லப்பட்டது யாருன்னா நவகிரக அரசர்கள் தான் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த நவகிரக அரசர்களுக்குள்ள பிரீத்திகள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்கள் இஷ்ட தேவதா வழிபாடையும் பண்ணிவிட்டு உங்கள் குலதெய்வதா வழிபாடையும் தொடர்ந்து செஞ்சுட்டு இந்த முனீஸ்வர சுவாமியோட வழிபாடை ஒரு பக்தனாக நீங்கள் கும்பிடலாம். இதுக்கு வந்து நான்வெஜ் படையல்களும் உண்டு, வெஜிடேரியன் படையல்களும் உண்டு. அதெல்லாம் நீங்கள் அந்த முனீஸ்வர கோயிலில் நீங்கள் கேட்டிங்கனாலே சொல்லிவிடுவாங்க. இதை நீங்கள் வீட்டில் வச்சு பண்ணணும்னா நீங்கள் தேங்காய் பழம் இது மாதிரி வச்சு கூட நீங்கள் வழிபாடு பண்ணலாம், சுருட்டு வச்சும் கும்பிடலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் தாராளமாக செய்யலாம். அதை நீங்கள் கோயிலில் கேட்டு செய்யும் பொழுது இன்னும் நிறைய மாபெரும் மாற்றங்கள் கிடைக்கும். அதே மாதிரி சிவலிங்கங்கள் கேட்டவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒவ்வொருத்தங்களுக்காக கொடுத்துட்ருக்கோம். வேணும்னு கேட்குறவங்க சென்னை திருச்சியில் நேரடியாக வந்து வாங்குறவங்க வாங்கிக்கலாம். கொரியர் சார்ஜஸ் கொடுக்கும் பட்சத்தில் வீடு தேடி கொடுத்துட்றோம் நண்பர்களே. நாளை மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான வழிபாடுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன். நன்றி, வணக்கம், ஓம் சிவசிவ ஓம்.